ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புசெல்வன் அகாடமி. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜி, பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிறதுல செகண்ட் லாங் ஆன்சர் வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷனில் இருக்கிற 3 ஸ்டேஜஸ், ஓகேங்களா? அந்த 3 ஸ்டேஜஸ் வந்து செகண்ட் லாங் ஆன்சர். உங்களுக்கு 3 ஸ்டேஜஸாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? கவனிங்க, 3 stages of cellular respiration வந்து glycolysis, சரிங்களா? செகண்ட் ஸ்டேஜ் வந்து க்ரெப்ஸ் சைக்கிள், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஓகேங்களா? 3 ஸ்டேஜஸ்க்கும் அப்புறமா தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கிளைகோலைசிஸ் பார்க்கலாம். கிளைகோலைசிஸ் முதல்ல இந்த வார்த்தையிலே நம்ம என்ன மீனிங்னா, கிளைகோ அப்படின்னா சுகர்னு அர்த்தம், சரிங்களா? லைசிஸ் அப்படின்னா ஸ்பிளிட்டிங்னு அர்த்தம், சரியா? லைசிஸ்னா என்னது? ஸ்பிளிட்டிங். கிளைகோனா சுகர். நம்ம எடுத்துக்கிட்ட ஃபுட்டில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து ஸ்பிளிட் ஆகிற ப்ராசஸ் தான் வந்து கிளைகோலைசிஸ், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்டே அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் இன்டூ 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் அசிட், சரிங்களா? குளுக்கோஸ் என்னாவது, 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் வந்து 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் அசிடாக வந்து என்னாகுது, ஸ்பிளிட் ஆகுது. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு புக்கில் இருக்கிற டேட்டா தான் அதில் எழுதியிருக்கேன், சரிங்களா? கவனிங்க, இட் இஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸுக்கு எத்தனை கார்பனு? 6 கார்பன். 1, 2, 3, 4, 5, 6 பார்த்தோம் இல்லையா? C6H12O6. இப்போ இந்த 6 கார்பன் இருக்குல்ல, இந்த 6 கார்பன் என்ன பண்ணும், 3 கார்பனாக பிரிஞ்சிடும். இங்கே 3 கார்பன், இங்கே 3 கார்பனாக பிரிஞ்சு பைருவிக் அசிடாக மாறும், சரிங்களா? இப்போ குளுக்கோஸ் என்ன பார்த்தா, 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் இன்ட்டு 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் அசிடாக கன்வெர்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆக்சுவலி இந்த ஸ்டெப் எங்கே நடக்குங்கிறது செகண்ட் பாயிண்ட். எங்கே நடக்கும், நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸில் பிளான்ட் செல்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? இந்த பிளான்ட் செல்ல சைட்டோபிளாசம், மற்ற ஆர்கனிஸ் இருக்கும், நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே சைட்டோபிளாசம் இருக்குல்ல, இந்த சைட்டோபிளாசம் நம்ம செல்லில் இருக்கிற சைட்டோபிளாசமில் தான் என்ன நடக்குது, கிளைகோலைசிஸ் நடக்குது, சரிங்களா? அந்த மூணு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளைகோலைசிஸ் சொன்னோம் இல்லையா? அந்த கிளைகோலைசிஸ் எங்கே நடக்குது, செல்லுக்குள்ளே போன உடனே இருக்கிற சைட்டோபிளாசமில் தான் நடக்குது, சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் போத் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு ஏரோபிக் அனரோபிக் ரெண்டு ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்லையும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நடக்கும். அதுக்கடுத்துல க்ரெப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் மட்டும்தான் நடக்கும். இது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஒருவேளை லாங் ஆன்சர்லேருந்து ஒரு 1 வேர்டு எடுக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு 1 வேர்டாக எடுக்கலாம், ஓகேவா? ஏரோபிக் அண்ட் அன்ஏரோபிக் ரெண்டு ரெஸ்பிரேஷன்லேயே நடக்கிற ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ்னா கிளைகோலைசிஸ் மட்டும்தான், சரிங்களா? க்ரெப்ஸ் சைக்கிளும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டும் எதில் நடக்கும், அண்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் மட்டும்தான் நடக்கும். இந்த கிளைகோலைசிஸ் தான் வந்து ரெண்டு ரெஸ்பிரேஷன்லேயும் நடக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட் தான் கிளைகோலைசிஸ்க்கு உங்கள் கிளாஸில் உங்கள் புக்கில் கொடுத்துருக்குது, சரிங்களா? முதல்ல 3 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் பிரேக் டவுன் இன்ட்டு 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட், சரிங்களா? குளுக்கோஸ் என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆகி 2 பைருவிக் ஆசிடாக மாறிடுது. இந்த ப்ராசஸ் எங்கே நடக்குது, செல்லில் இருக்கிற சைட்டோபிளாசமில் நடக்குது, சரிங்களா? அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் பாயிண்ட்டு, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து போத் ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெண்டு ரெஸ்பிரேஷன்லையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அவ்வளோ ரொம்ப சிம்பிள். கிளைகோலைசிஸ் பற்றி கேட்டால், கிளைகோலைசிஸ் பற்றி மட்டும் எழுத சொல்லி 2 மார்க்ஸில் கேட்டாலும் ஈஸியாக எழுதிடலாம், சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ஆன்சர். அதுக்கடுத்தது க்ரெப்ஸ் சைக்கிள். க்ரெப்ஸ் சைக்கிளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, at the end of glycolysis 2 molecule pyruvic acid enter into mitochondria, சரிங்களா? கிளைகோலைசிஸ் ஓட எண்டில் என்ன கிடச்சிது, 2 molecule of pyruvic acid கிடச்சிது இல்லையா? அது எங்கே நடக்குது, நடந்துச்சு சைட்டோபிளாசமில் நடந்துச்சு இல்லையா? இப்போ அந்த சைட்டோபிளாசமில் ஃபார்ம் ஆன 2 molecule of pyruvic acid வந்து எங்கே என்டர் ஆகுது, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகுது. இதுதான் வந்து க்ரெப்ஸ் சைக்கிளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். என்ன சொல்கிறாங்க, எண்ட் ஆஃப் த கிளைகோலைசிஸில் கிடச்ச 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட் என்டர் இன்டூ மைட்டோகாண்ட்ரியா. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் அக்கர்ஸ் இன் த மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ். அது க்ரெப்ஸ் சைக்கிள் எங்கே நடக்குதா, மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில். அதாவது இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா நம்ம சின்ன கிளாஸில் பார்த்துருப்போம்லையா, மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த அவுட்டராக இருக்கு இல்லையா, இந்த மேலே ஒரு லைன் போட்டிருக்கு இல்லையா, இது வந்து அவுட்டர் மெம்பரின், ஓகேங்களா? அதுக்கிடையில் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் வந்து இன்னர் மெம்பரின், நடுவில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மேட்ரிக்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ கிளைகோலிசிஸ் ப்ராசஸில் ஃபார்ம் ஆன
டூ மாலிகுல் ஆஃப் பைரிவிக் ஆசிட் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகுது. ஸோ க்ரெப் சைக்கிள் எங்கே நடக்குது? மைட்டோகாண்ட்ரியாவுள்ள மேட்ரிக்ஸில் க்ரெப் சைக்கிள் நடக்குது அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆக்சிடேஷன் ஆஃப் பைரிவிக் ஆசிட் இன்ட்டு கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர். ஸோ இப்போ என்ன பண்ணுது, மேட்ரிக்ஸ்குள்ளே போன அந்த பைரிவிக் ஆசிட் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் ஆல்சோ கால்டு ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், டிசிஏ சைக்கிள்னு அந்த க்ரெப் சைக்கிள் சொல்லுவாங்க. இந்த க்ரெப் சைக்கிள் வந்து உங்களுக்கு ஒரு நாலு பாயிண்ட் தான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய சைக்கிள் அது, சரிங்களா? அது லெவன்த்துலலாம் வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய படிக்கணும். ஒரு ஒரு ஸ்டேஜில் நிறைய என்சைம்ஸ் ஃபார்ம் இன்க்ளூட் ஆகிக்கிட்டே வரும், சரிங்களா? இது என்ன சொல்கிறாங்க, இந்த க்ரெப் சைக்கிள் அதர்வைஸ் கால்டு டிசிஏ சைக்கிள்னு சொல்லுவாங்க, ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். கிளியரா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அட் த எண்ட் ஆஃப் த கிளைகோலைசிஸ் டூ மாலிகுல் ஆஃப் பைரிவிக் ஆசிட் என்டர் இன்டு மைட்டோகாண்ட்ரியா, சரியா? கிளைகாலிசிஸ் எண்டில் கிடைச்ச ரெண்டு மாலிகுல் ஆஃப் பைரிவிக் ஆசிட் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகுது. ஸோ இட் அக்கர்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ். ஸோ இந்த க்ரெப்ஸ் சைக்கிள் எங்கே நடக்குது, மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸில் நடக்குது. என்ன ப்ராசஸ் நடக்கும், இந்த பைரிவிக் ஆசிட் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கொடுக்குது. CO2 கார்பன் டை ஆக்சைடு, H2O வாட்டர், சரிங்களா? இந்த க்ரெப் சைக்கிள் அதர்வைஸ் கால்டு டிசிஏ சைக்கிள். டிசி என்னென்னா ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், சரிங்களா? ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட், நல்லா படிங்க, TRI ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், சரிங்களா? இந்த பயாலஜியில் இந்த மாதிரி டேர்ம்ஸை படிக்கிறதுக்கே நிறைய பேர் பயந்துட்டு பயாலஜினாலே ஃபெட்அப் ஆவாங்க. ஸோ ஈஸியாக படிக்கலாம் பயாலஜி, சரி? பயாலஜி நினச்சி பயப்படாதீங்க, ஜாலியாக படிக்கலாம், சரி? ஓகே. இப்போது க்ரெப் சைக்கிளும் கிளைகாலிசிஸ் இந்த ரெண்டு ப்ராசஸோட எண்டில் நமக்கு என்ன கிடைக்குமா, NADH2 FADH2 கிடைக்கும், சரிங்களா? இதுதான் ட்ரான்ஸ்போர்ட் செயினில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ கிளைகாலிசிஸும் க்ரெப் சைக்கிளும் பார்த்தாச்சு, சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் எங்கே நடக்கும், சைட்டோபிளாசமில் நடக்கும். என்ன நடக்குது, ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் கன்வெர்ட் இன்ட்டு டூ மாலிகுல் ஆஃப் பைரிவிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். சரி, தேர்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம், இந்த கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் தான் போத் அரோபிக் அண்ட் அனரோபிக் ரெண்டு ரெஸ்பிரேஷன்லையும் அக்கறார ப்ராசஸ் வந்து கிளைகாலிசிஸ் ப்ராசஸ். ஓகே, கிளைகாலிசிஸ்க்கு அடுத்தது வந்து க்ரெப் சைக்கிள். க்ரெப் சைக்கிளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, கிளைகாலிசிஸ் எண்டில் கிடைச்ச ரெண்டு பைரிவிக் ஆசிட் என்டர் இன்ட்டு மைட்டோகாண்ட்ரியா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இட் அக்கர்ஸ் இந்த மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, பைரிவிக் ஆசிட் ஆக்சிடேஷன் ஆகி கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் கொடுக்கும். அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்ல போகிறீங்க, இந்த க்ரெப் சைக்கிள் அதர்வைஸ் கால்டு டிசிஏ சைக்கிள், ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்ல போறீங்க, சரிங்களா? இப்போ கிளைகாலிசிஸும் க்ரெப்ஸ் சைக்கிளும் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் இல்லையா? கிளைகாலிசிஸும் க்ரெப் சைக்கிள் இந்த ரெண்டு ப்ராசஸும் எண்டில் NADH2 FADH2 கிடச்சிருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயினில் NADH2 FADH2 என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ தேர்ட் ஸ்டேஜ் பாருங்கள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஓகேங்களா? லாஸ்ட்டு ரெண்டு ப்ராசஸ் எண்டில் என்ன கிடச்சுன்னு சொன்னால் NADH2 FADH2, அது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் என்னவா மாறுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை உங்கள் புக்கில் உள்ள கண்டென்ட் தான் நல்லா கவனிங்க. திஸ் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு த்ரூ எ சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ் லொக்கேட்டட் இன் த இன்னர் மெம்பரின் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா, ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான், நல்லா சொல்கிறேன், கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு, அதாவது இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் கம்ப்ளீட் ஆகுது. த்ரூ இது மூலமாக எ சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் மூலமாக இந்த ப்ராசஸ் அக்கம்ப்ளிஷ் ஆகுது. இது எங்கே இருக்குது, லொக்கேட்டட் இன் த இன்னர் மெம்பரின் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா, த ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, திஸ் ப்ராசஸ் அக்கம்ப்ளிஷ்டு அப்படின்னா என்ன, இந்த ப்ராசஸ் நிறைவடையுது. த்ரூ இது மூலமாக த சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரானை கேரி பண்ணுற ஒரு காம்ப்ளெக்ஸ் மூலமாக சிஸ்டம் மூலமாக இந்த ப்ராசஸ் நடக்குது. இது எங்கே இருக்குது, இது லொக்கேட்டட் இன் த இன்னர் மெம்பரின் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி வெளியில் இருக்கிறது வந்து அவுட்டர் மெமரி, இது இன்னர் மெமரி, இது மேட்ரிக்ஸ், பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இது எங்கே நடக்குதுதான், இந்த இன்னர் மெமரி, இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸில் தான் வந்துட்டு இந்த எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது. அது மூலமாக தான் இந்த ப்ராசஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து நடக்குது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான், திஸ் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் த்ரூ எ சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ் லொக்கேட்டட் இன் த இன்னர் மெம்பரின் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. இந்த லைனை படித்த உடனே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஒன்றுமே கிடையாது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அக்கம்ப்ளிஷ் ஆகுது த்ரூ
சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ் லொக்கேட்டட் இன் த இன்னர் மெம்பரின் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இன்னர் மெம்பரின் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் லொக்கேட் ஆகிட்டு இருக்க இந்த எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ் மூலமாக இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த க்ரெப்ஸ் சைக்கிள், கிளைகோலிசிஸ் க்ரெப்ஸ் சைக்கிள், இந்த ரெண்டு ப்ராசஸோட எண்டில் ஃபார்ம் ஆன NADH2 FADH2 என்ன ஆகுது, ஆக்சிடைஸ்ட் ஆகுது. ஆக்சிடைஸ்ட் ஆகி NAD ப்ளஸ் இந்த NADH2 இருக்குது, FADH2 இருக்குது. இது ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா என்ன ஆகுது, இந்த ஹைட்ரஜனை வந்து வெளியில் விடுது. ஹைட்ரஜன்னா ஒரு ப்ரோட்டானை லாஸ் பண்ணுது. ஹைட்ரஜன்கிற ஒரு ப்ரோட்டானை என்ன பண்ணுது, லாஸ் பண்ணுது. லாஸ் பண்ணும்போது இது என்னவாக மாறுது, NAD ப்ளஸ் FAD ப்ளஸ்ஸாக மாறுது, ஒரு ஹைட்ரஜனை கொடுக்குது. இந்த கொடுக்குற ஹைட்ரஜன் என்ன ஆகும், இந்த இடத்துல வந்துட்டு ஹைட்ரஜன் ப்ளஸ் அயான்ஸ் இருக்கும். இங்கே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த வந்து எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல அப்படியே பால் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு ஸ்டெப், ஒரு ஒரு இந்த மாதிரி 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஒரு ஒரு ஸ்டேஜ் போகும்போதும் ஒரு ஒரு ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்ட்டில், NADH2 FADH2 மாலிகுல்ஸ் formed during glycolysis and Krebs cycle. Glycolysis அப்புறம் Krebs cycle, இந்த இந்த ப்ராசஸ் போது ஃபார்ம் ஆன NADH2 FADH2 ஆர் ஆக்சிடைஸ்டு இன்ட்டு NAD ப்ளஸ் FAD ப்ளஸ். அப்படின்னா என்னது, இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் H2 இருக்குல்லையே, அந்த ஹைட்ரஜன் அயான்ஸை லாஸ் பண்ணி NAD ப்ளஸ் FAD ப்ளஸ் ஆஃப் மாறிடுது டு ரிலீஸ் த எலக்ட்ரானை. இந்த மாதிரி லாஸ் பண்ணும்போது இது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது, இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ண எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், லாஸ்ட்டாக அது வந்து ATPயாக கன்வெர்ட் ஆகும். அந்த அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இந்த எலக்ட்ரான் ரிலீஸ் எனர்ஜி which is trapped ADP synthesis ATP. இந்த மாதிரி எலக்ட்ரான் போய்கிட்டே இருக்கும்போது அது என்ன ஆகும், லாஸ்ட்டாக வந்து ADP வந்து அந்த எனர்ஜியை வந்து ட்ராப் பண்ணி இழுக்கும். இழுக்கும்போது இந்த ADP என்னவாக மாறும், ATPயாக மாறும். ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து இதோடு சேரும்போது சிந்தசிஸ் ATP. ATP தான் அடினோசின் ட்ரை பாஸ்பேட், இது அடினோசின் டை பாஸ்பேட். ஓகேவா, அடினோசின் டை பாஸ்பேட்டோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து சேர்ந்துட்டு ATPயாக கன்வெர்ட் ஆகுது. ATP தான் எனர்ஜி. ஸோ எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ATP தான். சரிங்களா, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எலக்ட்ரான் ரிலீஸ் எனர்ஜி. ஓகே, அந்த எலக்ட்ரான் இப்படி போய்கிட்டே இருக்கா, என்ன பண் என்னது, NADH2 FADH2 வந்து ஹைட்ரஜன் அயன்ஸை ரிலீஸ் பண்ணுது. அது எலக்ட்ரான் என்னாகும், இந்த இந்த இன்னர் மெம்பரியில் பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும்போது ADP வந்து அந்த எனர்ஜியை ட்ராப் பண்ணி இழுக்கும். இழுக்கும்போது ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து அதோடு சேர்ந்து ATPயாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா, சிந்தசிஸ் ATP லாஸ். திஸ் இஸ் கால்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போ ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுவாங்க, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போ ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து ஆக்சிஜன் கெட் ரெடியூஸ் H2O. இந்த மாதிரி இருக்கிற ஆக்சிஜன் லாஸ்ட்டாக என்னவாகுமா, இந்த இங்கே ஹைட்ரஜன் அயான்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கலையே H+ அயான்ஸு, இதோட ரெண்டு H+ அயான்ஸ் சேர்ந்துட்டு அதோட ஆக்சிஜன் சேர்ந்து H2O வாட்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, சரிங்களா. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, திஸ் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் த்ரூ த சிஸ்டம் ஆஃப், இது எங்கே நடக்குதுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இன்னர் மெம்பரின் ஆஃப் அ மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரியில் தான் என்ன நடக்கும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும். செகண்ட் பாயிண்ட்டு, இந்த கிளைகோலிசிஸ் க்ரெப்ஸ் சைக்கிள், இந்த ரெண்டு சைக்கிளோட எண்டில் கிடைச்ச NADH2 FADH2 என்னாகும், ஆக்சிடைஸ்ட் ஆகி NAD ப்ளஸ் FAD ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரான் ரிலீஸ் எனர்ஜி விச் இஸ் ட்ராப்டு ADP, இந்த மாதிரி கன்வெர்ட் ஆக்சிடைஸ் ஆகி இந்த எலக்ட்ரான் என்னாகும், இந்த செயினில் பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ADP ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து சேர்ந்து ATPயாக கன்வெர்ட் ஆகும். இந்த எலக்ட்ரான் ரிலீஸ் எனர்ஜி விச் இஸ் ட்ராப்டு ADP சிந்தசிஸ் ATP, அடினோசின் டை பாஸ்பேட் அடினோசின் ட்ரை பாஸ்பேட்டாக மாறும். திஸ் இஸ் கால்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போ ரிலேஷன். ஓகேவா, இது என்ன சொல்லுவாங்க, ஆக்சிடேட்டிவ். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான டேர்ம், நீங்கள் என்ன நீட்டு ப்ரிப்பேர் பண்ணணுமா, இந்த மணி டேர்ம்ஸ் எல்லாம் ஒன் வேர்ட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, திஸ் இஸ் கால்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போ ரிலேஷன். லாஸ்ட்டாக ஆக்சிஜன் வந்து கெட் ரெடியூஸ்ட் வாட்டர், ஆக்சிஜன் என்னவாகும், ஹைட்ரஜன் அயனோட சேர்ந்து வாட்டரை கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா, புரிஞ்சுதா, இந்த மூணு ஸ்டேஜஸ், 3 stages ஆஃப் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு மூணும் பாருங்கள், கிளைகோலிசிஸ் எங்கே நடக்கும், செல்லில் உள்ள சைட்டோபிளாசத்தில். க்ரெப்ஸ் சைக்கிள் எங்கே நடக்கும், மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸில். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்கே நடக்கும், மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேனில். சரிங்களா, அதுக்கடுத்தது கிளைகோலிசிஸில் என்ன நடக்குது, குளுக்கோஸ் ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டு மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, க்ரெப்ஸ் சைக்கிளில் என்னாகும், அந்த 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட் என்னவாக மாறும், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக மாறும். சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக மாறும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் லாஸ்ட்டாக ATP அடினோசின் ட்ரை பாஸ்பேட்டுங்கிற எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா, இந்த மூணு ப்ராசஸும் நடந்து தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது ஒரு பிளான்ட்டுக்கு. நமக்கு இந்த செல்லுலர் ரெஸ்பிரேஷனோட 3 stages ஒரு இம்பார்ட்டன்டான லாங் ஆன்சரை படிச்சுக்கோங்க.
பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜியில் ரெண்டு லாங் ஆன்சர் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டைகாட் ரூட்டுக்கும் மோனோகாட் ரூட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு, அரோபிக் அன்அரோபிக் டிஃப்ரெண்ட்டு, இது ரெண்டும் ஒரு லாங் ஆன்சர். அதுக்கடுத்தது செல்லுலார் ரெஸ்பிரேஷன், செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இருக்க த்ரீ ஸ்டேஜஸ் ஒரு லாங் ஆன்சர், ரெண்டு லாங் ஆன்சர் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். சரிங்களா, புக் பேக் கொஷின் மட்டும் உங்களுக்கு டீச் பண்ணிட்டுருக்கேன், ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லீவை வேஸ்ட் பண்ணாமல் சயின்ஸையும் சைமன்டேனியஸாக படிச்சுட்டே வாங்க. சரிங்களா, பயாலஜி நினச்சி, பயாலஜியில் இருக்கிற இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நினச்சி பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.